தே கிருஷ்ணா பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஜெய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் வாயு வாயுவீரா அனுமந்த சூரா எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டாடுறது ஆஞ்சநேய மூர்த்தியை தான் ஆனந்தமா சேதுக்கரை ஆஞ்சநேயர் ரொம்ப அழகான ஸ்வயம்பு மூர்த்தி இன்னைக்கும் பல பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி அப்படி உக்ரமான அந்த கண்களில் பார்க்கணும் அந்த உக்ரம் நன்னாவே தெரியும் வேறு எந்த இடத்துலையுமே ஆஞ்சநேயருடைய கண்களில் அந்த உக்ரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும் என்னடான்னா அவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த சேதுக்கரில் நின்றுண்டு ராமர் பாலத்தை காப்பாற்றிருந்துக்கார் அதனால் சரியாக சொல்லணும்னா உலகத்தின் மிகப்பெரிய காதல் சின்னம் அப்படின்னா இந்த ராமர் பாலத்தை தான் சொல்லணும் ஆஞ்சநேயமூர்த்தி இருக்கிற வரைக்கும் இந்த ராமர் பாலம் நிச்சயமாக பூலோகத்தில் நம்முடைய வம்சமும் வந்து தான் இருக்கும் அதனால் சேதுக்கரை ஆஞ்சநேரம் அனுபவித்தோம் அதே ஆஞ்சநேர கொஞ்சம் இன்னும் அப்படியே தள்ளி போய் மந்திராலயம் பக்கத்தில் அனுபவிப்போம் மந்த்ராலயம் ஆச்சரியமான சுவாமி ராகவேந்திரருடைய ஸ்தலம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரத்தாயச்ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு கொண்டாடுவோம் மத்வ சம்பிரதாயத்தில் நிறைய ஆச்சாரியர்கள் உண்டு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா சுவாமி ராகவேந்திரர் தான் அது மத்வார்கள் அதுக்கப்புறமா வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்தர்கள் பல ஊர் காராலும் கொண்டாடும்படியான ஒரு குரு குரு அப்படின்னு வார்த்தை எடுத்துனோம்னாலே குரு ராகவேந்திரா அப்படின்னு தான் சொல்லுவோம் குரு ராயர் அப்படின்னு சொல்லுவோம் ராகவேந்திரர் பிரத்யக்ஷமாக பிரஹல்லாதனுடைய அவதாரம் கலியுக மகான் இன்றைக்கும் மந்த்ரலயத்தில் ரொம்ப அழகாக அவரை தரிசனம் பண்ணலாம் நம்ம சென்னை மும்பை ரூட்டில் ட்ரெயினில் போனோம்னா அழகாக மந்திராலயம் ரோடுன்னே ஸ்டேஷன் உண்டு அங்கேருந்து இறங்கியோ ஆட்டோ பிடிச்சோம்னா கூட இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மந்திராலயம் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஆச்சாரியம் இன்றைக்கும் பல பேருக்கு இந்த சமாதியிலிருந்து வெளியில் வந்து காட்சி கொடுத்துருக்கார் எத்தனையோ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ விதமான பிரார்த்தனைகள் ரொம்ப அழகாக நடந்துருக்கிற ஒரு இடம் இந்த மந்த்ராலயம் அதுவும் வியாழக்கிழமை அப்படின்னாலே சுவாமி ராகவேந்திரரை தான் கொண்டாடும் அழகான அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் இந்த ராகவேந்திரர் தரிசனம் பண்ணுறதே ஒரு தனி சுகம் இந்த ராகவேந்திரர் துங்கபத்ரா நதி தீரத்தினுடைய இன்னொரு பக்கம் ஒரு பக்கம்தான் மந்த்ராலயம் இன்னொரு பக்கம் அழகான சின்னதாக ஒரு பார மலை உண்டு அந்த இடத்துல ரொம்ப அழகாக சுவாமி ராகவேந்திரர் பன்னிரண்டு வருஷம் தபஸ் பண்ணிருக்க அந்த இடத்துக்கு பேர் பஞ்சமுகி க்ஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லலாம் பஞ்சமுகினா அஞ்சு முகங்களோட பஞ்சமுகி க்ஷேத்திரம் யாருடைய அஞ்சு முகக்ஷேத்திரம் அப்படின்னா ஸ்வயம் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய அஞ்சு முகங்களுடைய க்ஷேத்திரம்தான் இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேய க்ஷேத்திரம் சாதாரணமாக சொல்லும்போது பஞ்சமுகி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம துங்கபத்ராவில் அந்த பரிசல்னு சொல்லுவாள் வட்டமாக இருக்கும் அதில் கூட அந்த பக்கம் போகலாம் இல்லைன்னா ஆட்டோவோ காரோ வச்சுட்டோம்னா அழகாக பிரிட்ஜ் வழியாக அழிச்சிண்டு போவார்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகணும்னு சொல்லி பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் நம்ம மந்திராலயம் சுவாமி ராகவேந்தர் கோவிலிருந்து இந்த ஆற்றுல போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் பிரிட்ஜ் வழியாக வண்டியில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் மேக்சிமம் நான் சொல்கிறது அந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் க்ஷேத்திரம் நிச்சயமாக பார்க்கணும் அழகான ஒரு கல் மலை என்ன விசேஷம்னா அந்த மலைக்குள்ள பன்னிரெண்டு வருஷம் சுவாமி ராகவேந்திரர் தபஸ் பண்ணியிருக்கார் பன்னிரெண்டு வருஷம் இப்போல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணாலே எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் தெரிகிறதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம் இந்த மனசு ஒருமுகப்பட ஒருமுகப்பட நிறைய காரியங்கள் ரொம்ப அழகாக சாதிக்கலாம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னா தியானம் எப்படி தியானம்னா ஒரே ஒரு பொருளை விடாமல் சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தால் அதான் தியானம் அந்த பொருளானது தெய்வமாக இருக்கும் பொழுது இன்னும் பலம் கொடுக்கறது இப்போ சாதாரணமாக எல்லோரும் சொல்ல பீச்சில் உக்காந்துட்டு தியானம் பண்ணுங்கோ சூரியனை நினச்சிட்டு தியானம் பண்ணுங்கோ இது மாதிரி இயற்கையை நினச்சி தியானம் பண்ணாலே நிறைய சக்தி கிடைக்கும் அதுவும் பகவானுடைய ரூபங்களை தியானம் பண்ணும் பொழுது அத்தியுதமான சக்தி கிடைக்கும் ஆஞ்சநேய மூர்த்தி அப்பேற்பட்ட ஒரு பலவான் ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு கொண்டாடுவோம் அந்த ஆஞ்சநேய மூர்த்திக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு எப்பேற்பட்ட சக்தினா உடம்ப பெருசாக்கிற சக்தி உடம்ப சுருக்கிக்கிற சக்தி ரொம்ப லேசாக ஆக்கிக்கிற சக்தி ரொம்ப கனமாக ஆக்கிக்கிற சக்தி நினச்ச இடத்துக்கு நினச்ச சமயத்தில் போகிற சக்தி இது எல்லாம் அந்த அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாள் அனிமா மகிமா லஹிமா கரிமா இப்படி நிறைய உண்டு காற்று வேகத்தில் போகிறது உட்காந்த இடத்துலையே நினச்சதை சாதிக்கிறது இதெல்லாம் மூர்த்தியுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த ஆஞ்சநேய மூர்த்தியை தியானம் பண்ணோம்னா பிரத்யக்ஷமாக ராமன் கிடச்சிடுவான் ஆஞ்சநேய மூர்த்தி அனுகிரகத்தினாலே தான் ராமன் கிடச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஆஞ்சநேய மூர்த்தி சுவாமி ராகவேந்திரர் ரொம்ப ஜோரா நித்தியம் அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துண்டு ராமனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் எப்பொழுதும் ராமநாமத்தையே ஜிபிச்சுண்டு ராம 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 ராம் ராம ராம ரா ரொம்ப நல்லா பாட்டு பாடுவார் நம்முடைய ராகவேந்திர சுவாமி நல்லா வீண வாசிப்பார் சகலகலா வல்லவன் வேதம் அப்படி சொல்லுவார் நாமம் அப்படி ஜெபிப்பார் பூஜை அப்படி பண்ணுவார் இன்னைக்கும் மதுவர் சம்பிரதாயத்துல பூஜை அவ்வளவு பிரிய ஒரு விஷயமாக பண்ணுவார்கள் ராகவேந்திர ஒவ்வொரு நாளும் அங்க ராமண தியானம் பண்றது திருமலை ஸ்ரீனிவாசனை தியானம் பண்ணுறது இப்படியே பன்னிரண்டு வருஷ கால பரியந்தம் அந்த குகைக்குள்ளே உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் இவருடைய அந்த ராமநாம பலம் அந்த ராம தியானம் அவருக்கு ஒரு நாள் பிரத்யக்ஷமாக ஆஞ்சநேய மூர்த்தி காட்சி கொடுத்துட்டார் நிறைய மகாத்மாக்களுக்கு ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்துருக்கார் இன்றைக்கும் பல பேருக்கு ஆஞ்சநேயர் பிரத்யமாக காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார் அதில் ரொம்ப விசேஷம் எதுனா ஆஞ்சநேயருடைய பஞ்சமுக தர்சனம் ஆஞ்சநேயருக்கு அஞ்சு முகம் ஒன்று உண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம் அழகா ஹனுமானுடைய ஒரு முகம் அஞ்சு முகத்தில் ஒரு முகம் ஹனுமத் முகம் இன்னும் ஒன்று கருடனுடைய முகம் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஒன்று ஹனுமான் முகம் அஞ்சில் ஒன்று ஹனுமானோடது மீதி நாலு முகம் அதில் ஒன்று கருடனோட முகம் மீதி மூணு முகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹயக்ரீவர் வராகர் நரசிம்ம இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் ஹனுமத் முகம் கருட முகம் ஹயக்ரீவ முகம் வராக முகம் நரசிம்ம முகம் இப்படி அஞ்சு முகம் இது எந்தெந்த பக்கம் என்னென்ன முகம்ன்றது நீங்க பஞ்சமுகி ஆஞ்சநேயரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி நேரம் ஒரு ஆஞ்சநேயர் முறைந்தால் அவருடைய வலதுகை பக்கம் என்ன முகம் இடதுகை பக்கம் என்ன முகம் பின்னாடி என்ன முகம் தலைக்கு மேலே என்ன முகம் இப்படி அஞ்சு முகங்கள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பூஜை பண்ணுறதும் தியானம் பண்ணுறதும் அழகாக அவரை நம்புறதும் அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுறதும் நிச்சயமாகவே கைமேல பலன் கொடுக்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எந்த காலகட்டத்தில் வந்தார் ராகவேந்திரருக்கு தான் ஆனால் ராமாயண காலத்திலேயே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் பொழுது ஆஞ்சநேயர் அஞ்சு முகங்களோட காட்சி தரார் இது எப்போ அப்படின்னா அழகா ஜோரா ராமனோட பலம் லக்ஷ்மணனோட பலம் வானரங்கள் எல்லாம் லங்கைக்கு போயாச்சு ஜோரா சேதுக்கரையிலேருந்து பாலம் கட்டி ராவணனோட அழகான லங்கைக்குள்ளே நுழைஞ்சாச்சு யுத்தம் நடக்க ஆரம்பிச்சாச்சு ராவணன் ஒவ்வொருத்தரையாக இழந்துண்டே வரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் பார்த்தான் அவனுடைய ஒரு சகோதரன் மகிராவணன் பேர் தமிழ்நாட்டில் வந்து மயில் ராவணன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அவன் கிட்ட ராவணன் சொன்னால் நீ ஏதானம் பண்ணு இந்த யுத்த காலத்திலேருந்து இந்த ராம லக்ஷ்மணர்களை நீ தூக்கிண்டு போய் அவர்களை பலி கொடுத்துடு நிகும்பலை அப்படின்ற அந்த தேவிக்கு பலி கொடுத்துடு அப்போ ஒரு கரை கடையாது சுகமாக நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்ட்டான் ஆனால் எந்த இடத்துல ராமலக்ஷ்மணர்கள் இருக்காலோ அந்த கூடாரத்தை சுற்றி ஆஞ்சனேயமூர்த்தி தன் வாழை சுத்திண்டு சர்வ ஜாகிரதையாக காவல் ரா ராப்பகலா ஒருத்தரும் உள்ளே போக முடியாது ஒருத்தரும் வெளியில் வர முடியாது அப்போ இந்த மகிராவணன் என்ன பண்ணுறான் விபீஷணன் வேஷம் போட்டுண்டு ஆஞ்சநேயர் இருக்கும் பொழுது அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சு தூங்கின் இருக்கிற ராமனையும் லக்ஷ்மணனையும் தூக்கிண்டு போயிட்டு தன்னுடையதான கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா ஒழிச்சு வச்சு விட்றான் அரஸ்ட் பண்ணி வைக்கிறா மாதிரி வச்சுட்டான் விடையர் காலம்புற பொழுது எல்லாரும் பார்க்குறா ராமனையும் காணும் லக்ஷ்மணனையும் காணலை எல்லாரும் நடுங்குறா அப்போ ஆஞ்சநேயர் கிட்டே விபீஷன் சொல்ற நீ தானே இருந்தாய் எப்படி விட்டாய் அப்போ ஆஞ்சநேயர் சொல்றார் நான் எங்கே விட்டேன் நீ தானே ராத்திரி வந்தாய் உள்ளே போய் பார்த்தீர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுட்டான் விபீஷன் சொன்னால் நிச்சயமாக இது மகிராவணனுடைய வேலை தான் சரியா அவன் அங்க கொண்டு போய் வச்சிருப்பான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு குலதேவதைக்கு பலி கொடுக்க போறானோ என்னமோ தெரியல ஆஞ்சநேயா சீக்கிரம் அந்த இடத்துக்கு போ போய் எப்படியாவது ராமலக்ஷ்மணர்களை மீட்டெண்டு வா அப்படின்னு உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு சப்தம் போட்டுண்டு ஆஞ்சநேய மூர்த்தி நேர இந்த அகிராவணனுடைய கோட்டத்துக்கு போறான் ரொம்ப அழகா அந்த கோட்டை அழகா போயாச்சு அங்கே பார்த்தா வாசலில் ஒரு வானரம் நிற்கிறது ஒரு குரங்கு காவல் காத்தன்ருக்கு ஆச்சினே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் என்னடா அது நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் போய் அகிராவணன் கோட்டையில் போய் வாசலில் காவல் காக்கிறானே சரி அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் கோட்டைக்குள்ளே போகலாம்னு உள்ளே போனால் இந்த குரங்கு உள்ளே விட மாட்டேங்குது இவரை தள்ளுறது அப்படியெல்லாம் உள்ளே போயிட முடியாது தெரியுமா என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கார் ஏ குரங்கே என்ன நினச்சின்னு இருக்காய் நான் சாதாரண சின்ன பிள்ளை அழகாக என்னை ஜெயிச்சு உள்ளே போய்டலாம் நினைச்சியோ நான் ஹனுமானுடைய பிள்ளை தெரியுமோ அப்படின்னு எடுத்து ஆன்சன் ஒன்றும் புரியலை என்னது ஹனுமானுக்கு பிள்ளையா ஆமா நான் ஹனுமானுடைய பிள்ளை நமக்கே சந்தேகம் வரதும் ஹனுமாரோ நைஷ்டிக்க பிரம்மச்சாரி அப்போ ஹனுமான் பிள்ளையா உடனே அந்த குழந்தை கேட்குறான் உங்களுக்கு ஹனுமானை தெரியுமா தெரியாதுப்பா நீ சொல்லு அவர் ராமதாசன் எல்லா கதையும் சொல்லி அவர் லங்கைக்குள்ளே போனார் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டின்னு வந்தார் ஆஞ்சநேயர் அப்போ அழகா அவர் வாலில் நெருப்பு வச்சா அந்த நெருப்பு அங்க முழுக்க எரிச்சார் ஆமாம் அழகா அந்த வாழை கொண்டு போய் கடைசியில் சமுத்திரத்தில் நினச்சார் ஆஞ்சநேயர் யோசனை பண்ணி பார்த்தார் ஆமா நான் சமுத்திரத்தில் நினச்சேன் வாலில் இருந்த நெருப் நெருப்பு அணைஞ்சது அப்போ அவர் உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்தது ஆஞ்சநேயர் யோசனை பண்ணி பார்த்தார் ஆமாம் உடம்பெல்லாம் வேர்த்தது மனசுக்குள்ளே நினச்சிருந்தார் அப்போ ஒரு இருந்து வந்த வேர்வை துளி அப்படி சமுத்திரத்தில் விழுந்துதா அப்போ ஒரு மீன் அந்த வேர்வை துளியை விழுங்கித்தான் அந்த மீனிடத்துலேருந்து நான் பிறந்தேன் என் பெயர் மகரத்வஜன் அப்படின்னு எடுத்து ஆஞ்சநேயர் பார்த்தார் ஓ சரி 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 அப்போ அந்த மக்கரத்வஜனை பார்த்து ஆஞ்சநேயர் சொன்னார் அப்பா நீ சொல்லிகிட்டு இருந்தவள் நேரம் ஒரு ஹனுமான் கதை ஆஞ்சநேயர் கடித்திரமா ஆமாம் எங்கள் அப்பாவோட கதை அவர் நான் தாண்டாப்பா உன்னுடைய அப்பா நான் தான் அப்படின்னு உடனேயே இந்த குழந்தைக்கு அவ்வளவு ஆனந்தம் ஆஞ்சநேயரை பார்த்து கை கூப்பிண்டது நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன் எத்தனை ஜோர் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் மன்னிச்சுடுங்கோப்பா நான் உங்களை தெரியாதனமாக தடுத்துட்டேன்னு எல்லாம் சொன்னோடனே சிறீடா பாயில் உள்ளே எங்கே வச்சுருக்கான் உள்ளே அங்கே வச்சுருக்கான்ப்பா ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட முடியாது ராமலக்ஷ்மணர்களை இவர்களை மீட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அகிராவணன் மயில் ராவணன்னு வதம் பண்ணணும் அதுக்கு என்னடா வதம் பண்ணால் போச்சு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வதம் பண்ண முடியாதுப்பா இவனை வதம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு தீப ஜோதி உண்டு ஒரு தீபம் உண்டு அந்த அஞ்சு விளக்கினுடைய ஜோதியையும் ஒரே சமயத்தில் ஊதி அணைச்சாதான் தான் இவனை வதம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு வரம் இவன் வாங்கிட்டுருக்கான் அதனால் நீங்கள் இந்த அஞ்சு விளக்கையும் ஒன்றா ஒரே சமயத்தில் ஊதி அணைக்கணும் இப்போல்லாம் நிறைய பேர் இந்த பர்த்டே கொண்டாடும்போது கேண்டில் ஏற்றி வச்சு ஃபூன்னு ஊதி அணைக்கிறாள் இல்லையா அதே கதை தான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில் விளக்கை ஊதி அணைக்கவே கூடாது அதுவும் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கேக்கு வெட்டினாலும் பரவாயில்ல இந்த கேண்டில் வச்சு விளக்கேற்றி ஊதி அணைக்கவே கூடாது அது அமங்கலம் அது வந்து குழந்தைகளுக்கும் நல்லதில்லை குடும்பத்துக்கும் நல்லது இல்லை நீங்கள் வேணால் கேட்க வச்சுன்னு அழகாக வெட்டி சாப்பிட்டுக்கோங்க இந்த கேண்டில் ஏற்றி ஊதி அணைக்கிறதுன்ற வழக்கத்தை நிச்சயமாக விட்டுடணும் நம்மள எல்லாத்துலேயுமே வந்து அழகாக விளக்கு ஏற்றணும்னு தான் சொல்லுவோம் விளக்கு ஏற்றுறது தான் உச்சிதமான விஷயம் ஏன்னா நாமளே ஜோதி ஸ்வரூபம் பரமாத்மாவும் ஜோதி ஸ்வரூபம் விளக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது அதனால் சாதாரணமாகவே விளக்கை வந்து வாயினால் ஊதி அணைக்க மாட்டார்கள் அது அழகாக ஒரு பூவை வச்சோ இல்லாட்டி ஒரு குங்குமத்தை வச்சோ தான் அப்படி பண்ணுவார்கள் ஒழிய வாயால் ஊதி எந்த விளக்கையும் அணைக்கவே கூடாது அதுவும் நாள் அன்னைக்கு அணைக்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அழகா இந்த பிள்ளை சொல்கிறா நீங்கள் அஞ்சு விளக்கையும் ஊதி அணைக்கணும்பா சொல்லிட்டு அதுவே சொல்றது அப்பா உங்களால் எல்லாம் முடியும்பா உங்களுக்கு அப்பேற்பட்ட பலம் இருக்கு நீங்கள் தான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கையை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தவனாச்ச ரொம்ப அழகாக கம்பன் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி பஞ்சபூதங்களை பற்றி பேசி அழகாக இந்த பஞ்சபூதங்களோட ஆச்சனேயருக்கு இருக்கிறதான பலத்தை சொல்லி சுந்தரகாண்டத்தையே முடிச்சுடர் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பெற்றான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் கடல் அதை தாவரார் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசத்தையே வழியாக கொண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அழகா பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமி பெத்த சீதைய கண்டு அயலார் ஊரில் இன்னொருத்தன் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி ஒரு வால்ல வச்சு நெருப்ப லங்க முழுக்க எரிச்சார் இல்லையா அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி ராமநாம உபதேசம் பண்ணி காப்பான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் உங்களுக்கு சுந்தரகாண்டமே தெரியலன்னா கூட இந்த ஒரு செய்யுல நித்தியம் பாராயணம் பண்ணாலே சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண பிரயோஜனம் கிடைச்சிடும் நாலு வரியில் சுந்தரகாண்டத்தை சொல்லி முடிச்சுடுறார் கம்பன் அவ்வளோ வசத்தியாக அந்த பிள்ளை உங்களால் முடியும்பா அப்படின்றார் ஆஞ்சநேயர் சிரிக்கிறார் பகவானை தியானம் பண்ணுறார் ஹே பிரபோ உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சரீரம் என்ன ஒரு தடை வந்தாலும் உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய ஆசிர்வாதத்தினால நான் ஜெயிப்பேன் நன்ன ஞாபகிக்கோங்க என்ன வேணால் பிரச்சனை வரட்டும் ஏற்பட்ட கஷ்டம் வேணால் வரட்டும் எப்படிப்பட்ட சம்பவங்கள் வேணா உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட பலம் நம்ம எல்லாருக்குமே தெய்வம் கொடுத்துருக்கு சரியா நிச்சயமாக உங்களால் முடியும் ஒரு நாள் கூட உங்கள் பலத்தை மேலே நான் அவநம்பிக்கையே வேண்டாம் என் கூட பகவான் இருக்கான் என் பகவான் என்னை கைவிட மாட்டான் என் பகவான் என்னை ஜெயிக்க வைப்பான் என் பகவான் எனக்கு வழி காட்டுவான் ஆஞ்சநேயமூர்த்தி எப்பொழுதும் இதை தியானம் பண்ணுவார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தியானம் பண்ணா அடுத்த க்ஷணம் பார்த்தான் பகவான் அப்படியே அழகாக அனுகிரகம் பண்ணியாச்சு ஒரு நரசிம்முகம் முகம் வந்தது ஒரு வராக முகம் வந்தது ஒரு அயக்ரீவ முகம் வந்தது ஒரு கருட முகம் வந்துடுத்து நாலு முகம் இவருடைய முகம் அனுமத் முகம் அஞ்சு முகம் குரங்கு முகம் சிங்கமுகம் குதிரை முகம் பன்றிமுகம் கருடமுகம் இந்த அஞ்சும் சேர்ந்துதான் பஞ்சமுக ஆஞ்சநேய மூர்த்தி அப்போதான் இந்த அஞ்சு முகத்தோட சேர்ந்து அழக காற்றால ஜோரையோதான் வாயு புத்திரனாச்சே கேட்கணுமா அழகா வா வாதமாம் மகன் அப்படின்னு தான் ரொம்ப அழகா ஜோரா திருமங்கை ஆழ்வார் சொல்றார் வாயுனுடைய மூத்த புத்திரன் இல்லையா அவ்வளவு அழகா பலமா இந்த அஞ்சு முகத்தை கொண்டு அந்த ஜோதிகளை ஊதி அணைச்சார் அதன் பிறகு அகிராவணனை வதம் பண்ணி ராமலக்ஷ்மணர்களை மீட்டு கொண்டு வரார் அப்பொழுதுதான் பஞ்சமுக ஆஞ்சனேயர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் அந்த பஞ்சமுகத்தை பார்த்து ராமனும் லக்ஷ்மணனும் கூட அசந்து போகிறார்கள் அப்புறம் மீட்டென்று வந்த பிறகு விபீஷணன் ஜாம்பவான் சுக்ரீவன் இவர்கள் எல்லார்கிட்டேயும் இந்த வைபவத்தை லக்ஷ்மணனே சொல்கிறார் இந்த மாதிரி நடந்தது நிஜமாகவே ஆஞ்சன அப்பேற்பட்ட பலவான் அப்படின்னு சொல்லி எல்லா குரங்குகளுமே ஆஹா அஞ்சு முகமா அஞ்சு முகம் நமக்கெல்லாம் ஒரு தானே இருக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு மட்டும் அஞ்சு முகமா அப்படின்னு ஆனந்தப்பட்டார்கள் நரசிம்ம முகம் கருட முகம் ஹயக்ரீவ முகம் வராக முகம் ஹனுமத் முகம் இதை ஆர்டர் படி சொல்ல அது ஆர்டர் படி அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கும் எல்லாத்தையுமே நான் சொல்லப்படாது இல்லையா கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சரியா அப்பாவும் பிள்ளையும் மீட் பண்ணுறா மகரத்வசன் அழகா சொன்ன பிறகுதான் அஞ்சு முகத்தோட ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தார் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் ராகவேந்திரருக்கு மந்த்ராலயத்தில் இந்த பஞ்சமுகி கஷேத்திரத்தில் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தார் எப்படி நினச்சி பாருங்கோ ராகவேந்திரர் அவ்வளவு தியானம் பண்ணதுக்கு அத்தனை ராமநாமம் ஜபிச்சதுக்கு பிரத்யக்ஷமாக பஞ்சமுக ஆஞ்சன அங்கே உள்ள பார்த்தோம்னா இந்த பாறையிலேயே அப்படி லேசாக வரைஞ்சா மாதிரி இருக்கும் அப்படி கோடால் அப்படி அவுட்லைன் போட்ட மாதிரி இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மூர்த்தி அந்த சில பேர் சொல்கிறா ராகவேந்திரே தன் கையினால் அப்படியே அந்த கல் கொண்டு அப்படி எந்த இடத்துல காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துல தன் கையினாலேயே அந்த ஆஞ்சநேயருடைய பஞ்சமுக ரூபத்தை அவரே செதுக்கினார் அப்படின்னு சொல்லுவார் அங்கே உள்ளுக்குள்ளேயே பார்த்தோம்னா அழகாக ஸ்ரீனிவாச ராமருடைய ரூபம் மாதிரி எல்லாம் செதுக்கிறதுக்கு இது எல்லாமே சுவாமி ராகவேந்திரரே செதிக்க வச்சார் பின்னாடி வர பக்த ஜனங்கள்லாம் அங்கே அழகாக நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவரே செய்தார் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு உள்ள நுழைஞ்சோம்னா அப்படி ஒரு சாநித்தியத்தை நன்னாக உணர முடியும் தலை குனிஞ்சு குனிஞ்சு தான் போகணும் அங்கே உள்ளே போனோம்னா கருப்பாங்க அங்கே நிறைய நித்தியம் ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாள் மாற்றி மாற்றி அதான் ஹோமம் நடக்கும் அங்கே பிரசாதம் என்னன்னா ரொம்ப அழகாக அந்த ஹோமத்துலேருந்து எடுத்த அந்த அழகான அந்த அபிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அபிஸ்ன்றது அன்னத்தை நிவேதனம் பண்ணுறது அங்கே உள்ளுக்குள்ளே அந்த சமித்தல் எல்லாம் போட்டு அந்த ஹோமத்துலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பு பொடி இருக்குது பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன் அதை தான் அதை கொடுப்பார்கள் அது ரக்ஷ மந்திர ரக்ஷம் மாதிரி கொடுப்பார்கள் அதைத்தான் எல்லாருக்கும் பிரசாதம் அங்கே இன்னொன்றும் பண்ணுவார்கள் ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கொடுப்பா ஆஞ்சநேயருடைய தாயத்து மாதிரி ஒன்று கொடுப்பா அது குழந்தைகளுக்கு கட்டலாம் ரொம்ப பயந்த வாழ்களுக்கு கட்டலாம் புத்தி சுவாதீனம் இல்லாத வாழ்க்கை கட்டலாம் அப்படி கட்டின்றாச்சு அப்படின்னா நல்ல மனோபலம் தைரியம் நம்பிக்கை உற்சாகம் இது எல்லாம் வரும் அந்த கோவில் நிச்சயமாக பார்க்கணும் நீங்கள் கட்டாய மந்திராலயம் போகணும் மந்திராலயம் போயிட்டு முக்கியமாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய க்ஷேத்திரத்தை பார்க்கணும் அங்கே ஓரத்தில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணாலே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரத்யக்ஷமாக பார்க்க முடியும்னா அங்கே தெய்வ நம்பிக்கை உங்களுக்கே அதிகமாகும் நல்லா ஸ்ரத்தை வரும் இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மந்திராலயம் போகிறவர்கள்லாம் முக்கால்வாசி இங்கே சென்னையிலேருந்து போவார்கள் காதால் இறங்குவா நான் ராகவேந்திர சேவிச்சுட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் ட்ரெயினை பிடிச்சி அழகாக சென்னைக்கு வந்துடுவார்கள் நிச்சயமாக முடியும் அதனால் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரும் குரு ராகவேந்திரரும் உங்கள் குடும்பத்திற்கே நல்லது பண்ணுவார்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய க்ஷேத்திரம் மந்த்ராலயத்தில் தெரியா இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன் கருடமுகம் ஹனுமத் முகம் நரசிம்ம முகம் வராக முகம் ஹயக்ரீவ முகம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்கள் வம்சத்திற்கே பாதுகாவலனா என்றைக்குமே இருப்பார் ராதே கிருஷ்ணா जय भोलो वीरधीर यमूर्ति की जय जय भोलो गुरु स्वामी की जय जय हिंद माता की जय राधे कृष्ण जय श्री रामचंद्र मूर्ति की जय राधे कृष्ण प्रयच्छ प्रयच्छ